ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் சேனலில் ப்ளஸ் ஒன் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 6.4 ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். இஃப் ஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சிஒய் ப்ளஸ் டி, தென் ஃபைண்ட் தோ இசட் பை தோ எக்ஸ் அண்டு தோ இசட் பை தோ ஒய் அப்படின்னு சொல்லி கொஷினை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா, தோ இசட் பை தோ எக்ஸ். இந்த இசட்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் சிஒய் ப்ளஸ் டி அப்படின்னு சொல்கிறது கான்ஸ்டன்ட், மல்டிப்ளிகேஷனில் அப்படியே வரும் சிஒய் ப்ளஸ் டி. இந்த ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வேரியபிள், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏஎக்ஸை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ வரும். ஸோ அப்போ ஏ இன்ட்டு சிஒய் ப்ளஸ் டி அப்படின்னு சொல்கிறதா தோ இசட் பை தோ எக்ஸ். அதே மாதிரிங்க டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒயின்னு பார்க்குறோம். இப்போ ஒய் வர்றதை மட்டும்தான் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ தோ இசட் பை தோ தோ ஒய் தோ இசட் பை தோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வரக்கூடிய இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த சி ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சி வரும். ஸோ சி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ்ஸு பி அப்படின்னு சொல்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.